வணக்க நண்பர்களே இந்த வீடியோல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா தேமுதிக விஜயகாந்த் அவர்கள் காலமான செய்தி ஒட்டுமொத்த திரையுலகையும் அதிர்ச்சியடைத்துள்ளது கமலஹாசன் ரஜினிகாந்த் விஜய் அஜித் போன்ற முன்னணி நட்சத்திரங்கள்லாம் போய் விஜயகாந்த் அவர்களை நேரில் போய் அவருக்காக அஞ்சலி செலுத்திட்டு வரும் காட்சி தான் சோசியல் மீடியாவில் அதிகமாக வைரல் ஆயிட்டு வருது தேமுதிக விஜயகாந்த் விஜயகாந்த் அவர்களுடைய சகாப்தம் முடிந்து விட்டது என்று நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் இணையதளத்து பக்கத்துல நம்ம சோசியல் மீடியாவில் வை வெளியிட்டு இருக்காரு இப்போது அந்த பதிவானது இணையதளத்துல அதிகமாக வைரல் ஆயிட்டு வருது அந்த பதிவில் விஜயகாந்த் அவர்களை பத்தி நிறைய விஷயம் பேசியிருக்காரு ரஜினிகாந்த் அவர்கள் வாங்க என்ன செய்தின்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ஸ் முன்னிக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேமுதிக கட்சியின் தலைவர் விஜயகாந்த் காலமானதாக மருத்துவமனை அறிக்கை வெளியிட்டிருந்தது கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த விஜயகாந்த் இன்று சிகிச்சை பலனின்றி காலமாகியுள்ளார் தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகராக வலம் வந்தவர் நடிகர் விஜயகாந்த் அவர்கள் அதன் பிறகு அவர் தேமுதிக கட்சியை தொடங்கி அரசியலில் நுழைந்தார் எம்எல்ஏ ஆகவும் சட்டசபை எதிர்கட்சி தலைவராகவும் வெற்றி மரக்கரமாக செயல்பட்டார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிற்கு பிறகு அவருக்கு அடுத்தடுத்து சருக்கல்கள் ஏற்பட்டது இதனால் விஜயகாந்த் அவர்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டு வெளிநாடு சென்று சிகிச்சை பெற்று வந்தார் அதன் பிறகு நேரடி அரசியலில் இருந்து ஒதுங்கி அறிக்கை வாயிலாக மட்டுமே அரசியல் செய்து வந்தார் விஜயகாந்த் அவர்கள் அவ்வப்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையும் பெற்று வந்தார் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று விஜயகாந்த் அதிலிருந்து மீண்டு வந்தார் அவ்வப்போது கட்சி அலுவலகம் வந்து தொண்டர்களை சந்தித்து வருகிறார் விஜயகாந்த் அவர்கள் கடந்த மாதம் பதினெட்டாம் தேதி சென்னையின் நந்தம்பாக்கத்தில் உள்ள மியாட் மருத்துவமனையில் விஜயகாந்த் அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருந்த செய்தி ஒட்டுமொத்த திரையுலகையும் அதிர்ச்சியடை வைத்துள்ளது முதலில் அவர் வழக்கமான பரிசோதனைக்காக சென்றுள்ளதாக கூறப்பட்டது ஆனால் அவருக்கு சளி இருமல் காரணமாக அவருக்கு சுவாசிப்பதில் பிரச்சனை இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது இதனையடுத்து அவர் மருத்துவமனையில் இரண்டு வாரங்களுக்கு மேலாக சிகிச்சை பெற்று வந்தார் பூரண குணமடைந்தும் வந்தார் இதையடுத்து கடந்த டிசம்பர் பதினோராம் தேதி அவர் மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு இதையடுத்து கட்சியின் பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்று விஜயகாந்த் அவர் உடனும் பார்த்த தொண்டர்கள் கண்ணீர் விட்டு கதறி எழுதாங்க இந்த நிலைதான் செவ்வாய்க்கிழமை இரவு விஜயகாந்த் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இது தொடர்பாக தேமுதிக சார்பில் வெளியிட்டிருந்துள்ள செய்திக்குறிப்பில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் கேப்டன் விஜயகாந்த் பதினைந்து நாட்கள் பிறகு வழக்கமான பரிசோதனைக்கு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டு வரப்பட்டார் பூரண இருக்கிறார் பரிசோதனை முடிந்து நாளை மறுநாள் வீடு திரும்புவார் என தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் இன்று காலை வெளியிட்டுள்ள அறிக்கையில அவருக்கு கொரோனா தொற்று உறுதியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது விஜயகாந்த் மூச்சு விடுதலில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக அவருக்கு வெண்டிலேட்டர் சிகிச்சை அளிக்கப்பட்டதாக தேமுதிக வெளியிட்டிருந்த அறிவிக்கையில் தெரிவிக்கப்பட்டது அவரது உடல்நலை பற்றி கேள்விப்பட்ட தொண்டர்கள் பதற்றமடைந்தாங்க தேமுதிக நிர்வாகிகள் பலரும் விஜயகாந்த் வீட்டிற்கு முன்பாக குவிந்தாங்க இதனை அடுத்து மியாட் மருத்துவமனை முன்பு காவல்துறையினர் குவிக்கப்பட்டாங்க இந்த நிலையில உடல்நலக்குறைவினால் பாதிக்கப்பட்டிருந்த விஜயகாந்த் சிகிச்சை பலனின்றி காலமானதாக மியாட் மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்தது விஜயகாந்தின் மறைவு செய்தி கேட்ட தேமுதிக தொண்டர்களும் அவரது ரசிகர்களும் கண்ணீர் விட்டு கதறி அழுதிருக்காங்க அந்த காட்சி இணையதளத்தில் அதிகமாக வைரல் ஆகிட்டு வருது ரஜினிகாந்த் அவர்கள் விஜயகாந்த் அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கல் விஜயகாந்த் எங்களை விட்டு பிரிந்தாலும் அவர் ஆற்றிய பங்கு எங்க சினிமா கலைக்கு அது என்றுமே எங்களால மறக்க முடியாதுன்னு நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி